சயின்ஸ் மிஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருக்கிறீங்களா? வெளியில் எங்கேயும் ஜாஸ்தி அனாவசியமாக சுற்றாதீங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம நம்ம தான் பார்த்துக்கணும். சேஃபாக கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. கிளாஸும் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைனில் எந்தெந்த டீச்சர்ஸ் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ என்னென்ன எடுக்கிறாங்களோ பாருங்கள். வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்குவோம். நேற்று ஆல்ரெடி ஒரு கிளாஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு நேற்று ஆல்ரெடி சயின்ஸில் ஒரு லெசன் அனுப்பினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா, உயிரியல்ல தாவரவியலில் முதல் லெசனை பற்றி பார்க்க போகிறோம். லெசன் என்னதுன்னா, தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். தாவர உள்ளமைப்பியல்னா என்னது? உள் அமைப்புனா என்னது? தாவரத்தோட வேராக இருக்கட்டும், எல்லா பாகங்கள்லையும், வேராக இருக்கட்டும், தண்டு பகுதியாக இருக்கட்டும், இலை பகுதியாக இருக்கட்டும், எல்லா பகுதியில் உள்ள உள் அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் அதோட செயல்கள் பற்றியும் பார்க்க போகிறது தான் இந்த லெசன். உள்ளமைப்புலையும் சரி, தோற்றத்துலேயும் சரி, ஒன்றுபட்ட இல்லைன்னா வேறுபட்ட, அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய செல்களோட தொகுப்பு தான் என்னது? திசுக்கள். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும்போது அதை வந்து என்ன சொல்கிறோம்னா, திசுக்கள்னு சொல்கிறோம். இந்த திசுக்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்கு திசுக்கள், ரெண்டாவது நிலைத்த திசுக்கள். திசுக்கள்னா என்னது? ஒன்றிற்கு மேற்பட்ட செல்கள் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும்போது அதை வந்து திசுக்கள்னு சொல்கிறோம். திசுக்களில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று ஆக்கு திசுக்கள், இன்னொன்று நிலைத்த திசுக்கள். நமக்கு செல்கள்னால் என்ன தெரியும், திசுக்கள்னால் என்ன தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது திசு தொகுப்புகள். திசு தொகுப்புனால் என்னது? தொகுப்புனாலே என்னது? ஒன்றிற்கு மேற்பட்டது ஒன்றா சேரும்போது அதை வந்து நம்ம தொகுப்புன்னு சொல்கிறோம். அப்போ திசு தொகுப்புகள்னால் என்னவாக இருக்கும்? திசுக்களில் ஒரே ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்கள் ஒரே பணியாக செய்யும்போது ஒன்றா சேர்ந்ததுன்னா அது என்னது? திசு தொகுப்புகள்னு அர்த்தம். என்னது? ஒரே பணியை செய்யக்கூடிய திசுக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்கள் ஒன்று சேரும்போது அது திசு தொகுப்பு எனப்படும். சரி, திசு தொகுப்புகளில் எத்தனை வகை இருக்குது? மூன்று வகைகள் இருக்குது. என்னெல்லாம்? தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, அடுத்தது அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, மூன்றாவது வாஸ்குலார் திசு தொகுப்பு. தோல் திசு தொகுப்பு நான் என்னது? புறத்தோல், அதாவது வெளிப்புறமாக இருக்கக்கூடியதுதான் தோல் திசு தொகுப்பு. அடிப்படை தள திசு தொகுப்பு அதுனா என்னது? அதுக்கு அடுத்த உள்ள தொகுப்பு வந்து அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு. அப்புறம் உள்ள அமைந்திருக்கக்கூடிய அது வந்து என்னதுன்னா வாஸ்குலார் திசு தொகுப்புகள். அதாவது இதோட முதல் பணி என்னது? புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. உள்ள உள்ள எல்லா திசுக்களையும் பாதுகாக்கக்கூடியது புறத்தோல் பகுதி தான். அடுத்தது என்னது? நீராவி போக்கு நடைபெற உதவுகிறது. நீராவி போக்குனா என்னது? தாவரங்களில் அதுவும் இலை பகுதிகளில் வந்து ஸ்டொமேட்டா, அதாவது துளைகள் இருக்கும். இந்த துளைகள் வழியாக நீராவி போக்கு நடக்கும். அதாவது தாவரங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் வந்து வெளியே ஏற்றி அனுப்புறது தான் நீராவி போக்கு. இதை வந்து நடத்தக்கூடியது இந்த புறத்தோல் துளைகள் தான். அடுத்தது மூன்றாவது இது பணி என்னது? வேர்த்துவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகின்றன. வேர்த்துவிகள் என்ன பண்ணுது? வேருக்கு வேர்த்துவிகள் தான் மண்ணில் உள்ள நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி வேர்களுக்கு அனுப்புகிறது. அதாவது அப்போது புறத்தோலோட பணிகள் வந்து எத்தனை இருக்கு மொத்தம்? மூன்று பணிகள் இருக்குது. முதல் பணி என்னது? உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது, நீராவி போக்கை நடைபெற உதவுகிறது, வேர்த்துவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகிறது. திசு தொகுப்பு என்னது? அடிப்படை அல்லது தள திசு தொகுப்புகள். இது என்ன பண்ணுது? புறத்தோலும் வாஸ்குலார் திசுக்களும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களும் இத்திசு தொகுப்பில் அடங்கும். அதாவது என்னதுன்னா, புறத்தோல்னா வெளிப்புற தோல் பகுதி நம்ம பார்த்துட்டோம். வாஸ்குலார் திசுக்கள் எங்கே இருக்குன்னா தாவரங்களோட உள் பகுதிகளில் வாஸ்குலார் திசுக்கள் இருக்கும். அப்போ இந்த புறத்தோல் வெளிப்புற பகுதிக்கும் உள்ளே உள்ள இந்த வாஸ்குலார் திசுக்களுக்கும் நடுவில் உள்ள எல்லா திசுக்களும் தான் என்னது? அடிப்படை அல்லது தள திசுக்கள்னு அர்த்தம். இதில் என்னென்ன இருக்கும்? இதில் என்னென்ன வரும்? புறணின்ற பகுதி வரும், அகத்தோல் வரும், பெரிசைக்கிள் மற்றும் பித்து. இந்த நான்கு பகுதிகளும் இந்த அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு பகுதிகளில் அமையும்.
நம்ம ஏற்கனவே ரெண்டு வகையான திசு தொகுப்பு பார்த்துட்டோம். ஒன்று வந்து புறத்தோல் தொகுப்பு பார்த்துருக்கோம், இரண்டாவது வந்து அடிப்படை அல்லது தல திசு தொகுப்பு பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வாஸ்குலர் திசு தொகுப்பு. இது எங்கே இருக்கும்? தாவரத்தின் மைய பகுதியில் அமையக்கூடியது தான் வாஸ்குலர் திசு தொகுப்பு, சரியா? இதில் என்னெல்லாம் இருக்கும்? ஜைலம், ஃப்ளோயம், கேம்பியம் சில சமயங்களில் இருக்கும், சில சமயங்களில் இருக்காது. இந்த ஜைலமும் ஃப்ளோயமும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத வச்சு இதை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம், சரியா? முதல் வகை வந்து ஆரப்போக்கு அமைந்தவை, ரெண்டாவது ஒன்றிணைந்தவை, மூன்றாவது சூழ்ந்தமைந்தவை. எப்படின்னா ஜைலமும் ஃப்ளோயம் கேம்பியம் இது மூணும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறத வச்சு வாஸ்குலர் திசு தொகுப்பை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். முதல் இது வந்து ஆரப்போக்கு அமைந்தவை, ரெண்டாவது ஒன்றிணைந்தவை, மூன்றாவது சூழ்ந்தமைந்தவை. ஆரப்போக்கு அமைந்தவைனா என்னது? இதில் வந்து ஜைலம் வந்து அடுக்குகளாக இருக்கும். ரெண்டு ஜைல தொகுப்புகள், ரெண்டு ஜைல அடுக்குகளுக்கு நடுவில் ஃப்ளோயம் அமைஞ்சிருந்ததுன்னா இது வந்து ஆரப்போக்கு அமைந்தவை. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் படத்தை பாருங்கள், ஜைலம் வந்து அடுக்குகளாக ஒன்றுக்கு மேலே ஒவ்வொரு செல்லாக அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த ரெண்டு தொகுப்புகளுக்கு நடுவில் ஃப்ளோயம் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி வகை வந்து இது என்னது? ஆரப்போக்கு அமைந்தவை. ரெண்டாவது வகையை வந்து கீழே இருக்கு பாருங்கள், ரெண்டாவது படம் அதை பாருங்கள். ஒன்றிணைந்த இரு பக்கமும் ஒருங்கமைந்தவை, அதாவது மையப்பகுதியில் ஜைலம் இருக்கும், ஜைலமுக்கு மேல்புறமும் கீழ்ப்புறமும் கேம்பியம் இருக்குது, கேம்பியமுக்கு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஃப்ளோயம் இருக்குது. இப்படி அமைஞ்சிருந்ததுன்னா இது ஒன்றிணைந்த இரு பக்கமும் ஒருங்கமைந்தவை. ரெண்டு பக்கமுமே கேம்பியமும் இருக்குது, ரெண்டு பக்கமுமே ஃப்ளோயமும் இருக்குது. அப்போது இது ஒன்றிணைந்த இரு பக்கமும் ஒருங்கமைந்தவை. அடுத்த இதே இதில் இன்னொரு வகை என்னதுன்னா, ஒன்றிணைந்த ஒரு பக்கமைந்த திறந்தவை, அதாவது அடிப்பகுதியில் ஜைலம் இருக்கும், ஜைலமுக்கு மேல் பகுதியில் கேம்பியம், கேம்பியமுக்கு மேல் பகுதியில் ஃப்ளோயம் அமைஞ்சிருக்கும். இப்படி அமைஞ்சிருந்ததுன்னா இது ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த திறந்தவைன்னு அர்த்தம். இதே இது கேம்பியம் நடுவில் இல்லாமல் இருந்தது, அடிப்பகுதியில் ஜைலமும் மேல் பகுதியில் ஃப்ளோயமும் இருந்ததுன்னா அது வந்து ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த மூடியவை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கேம்பியம் நடுவில் இருந்ததுன்னா திறந்தவை, கேம்பியம் நடுவில் இல்லைன்னா மூடியவை. அடுத்த வகை என்னதுன்னா சூழ்ந்தமைந்தவை. சூழ்ந்தமைந்தவைன்னா சூழ்ந்தேன்னா என்னது? சுற்றி அமைகிறது. அப்போ இதில் வந்து ஜைலமோ ஃப்ளோயமோ ஒன்றுக்கு ஒன்று சூழ்ந்து அமைஞ்சிருந்ததுன்னா அது சூழ்ந்தமைந்தவை. முதல் படத்தில் பாருங்கள், ஃப்ளோயம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றை. இதில் எப்படி இருக்கும்னா, ஜைலம் வந்து மையப்பகுதியில் இருக்கும், ஃப்ளோயம் வந்து அதை சூழ்ந்து அமைஞ்சிருக்கும். எப்படி இருக்கும்? ஜைலம் வந்து மையப்பகுதியில் இருக்கும், ஃப்ளோயம் அதை சூழ்ந்து அமைஞ்சிருக்கும். அப்படின்னா இது ஃப்ளோயம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றை. இதே இது கடைசி வகை எப்படி இருக்கும்னா, ஃப்ளோயம் மையப்பகுதியில் இருந்து ஜைலம் அதை சூழ்ந்து இருந்ததுன்னா அது வந்து ஜைலம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றைன்னு அர்த்தம். சரியா? முந்தின ஸ்லைடில், இதுக்கு முந்தின பேஜில் வந்து பார்த்த அதே இதுதான் இதில் பார்க்க போகிறோம். அது வந்து படங்கள் மூலமாக பார்த்தோம், இது வந்து எழுத்து வடிவத்தில் பார்க்க போகிறோம். அதாவது வாஸ்குலர் திசு தொகுப்பிலே தான். வாஸ்குலர் திசு தொகுப்பில் எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம்? மூன்று வகை இருக்குது. ஒன்று வந்து ஆரப்போக்கு அமைந்தவை, அடுத்தது ஒன்றிணைந்தவை, அடுத்தது சூழ்ந்தமைந்தவை. ஆரப்போக்கு அமைந்தவைனா எப்படி இருக்கும்? ஜைலம் வந்து அடுக்குகளாக இருக்கும், ரெண்டு ஜைல அடுக்குகளுக்கு நடுவில் ஃப்ளோயம் இருந்ததுன்னா அது வந்து ஆரப்போக்கு அமைந்தவை. ஒன்றிணைந்தவைனா எப்படி இருக்கும்? ஜைலம் வந்து மையப்பகுதியில் இருக்கும், அதுக்கு மேலேயும் கீழேயும் கேம்பியம் இருக்கும், அதுக்கு மேலேயும் கீழேயும் ஃப்ளோயம் அமைஞ்சிருந்ததுன்னா அது ஒன்றிணைந்தவை. இந்த கேம்பியம் வந்து சில சமயங்களில் இருக்கும், சில சமயங்களில் இருக்காது. கேம்பியம் இருந்ததுன்னா அது வந்து திறந்தவை, கேம்பியம் இல்லைன்னா அது வந்து மூடியவை. மூணாவது வகை என்னது? சூழ்ந்தமைந்தவை. ஜைலம் மத்தியில் இருக்கும், ஃப்ளோயம் சூழ்ந்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ளோயம் நடுவில் மையப்பகுதியில் இருக்கும், ஜைலம் அதை சூழ்ந்திருக்கும். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே தான் என்னது? ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றை. ஆரப்போக்கு அமைந்தன எப்படி இருக்கும்? ஜைலமும் ஃப்ளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ளன. பார்த்தோம்ல, ஜைலம் வந்து அடுக்குகளாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளோயம் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஜைலம் அடுக்குகளாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளோயம் இருக்கும். இதை எந்த பகுதியில் இருக்கும்? தாவரத்தோட வேர் பகுதியில் இந்த வகை வாஸ்குலர் கற்றையை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை இதில் எப்படி பார்க்க முடியும்? ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரு கற்றையில் அமைந்துள்ளன. இவற்றில் இரு வகைகள் உள்ளன. இதில் வந்து எப்படி இருக்கும்? ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில், ஒரே வரிசையில், ஒரே கற்றையில் அமைஞ்சிருக்கும். ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு அமைஞ்சிருக்கக்கூடியது என்னது? ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை. இதில் வந்து எத்தனை வகை இருக்குது? ரெண்டு வகை இருக்குது. ஒருங்கமைந்தவை. ஒருங்கமைந்தவைனா என்னது? ஒருங்கமைந்தவைனாலே ஒன்றா சேர்ந்து
ஒழுங்கு முறையில் அமைக்கப்பட்டதுதான் ஒருங்க மைந்தனர். அப்போ இந்த வகையில் எப்படி இருக்கும், சைலமும் ஃப்ளோயமும், அதாவது சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் இருந்ததுன்னா அது வந்து திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்டைன்னு அர்த்தம் சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் கேம்பியம் இருந்ததுன்னா அது திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்டைன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்லலாம், இருவித்திலை தாவர தண்டில் இந்த வகையான வாஸ்குலர் கட்டைகள் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த வகை என்னது, கேம்பியம் இல்லைனா சைலமுக்கும் நடு ஃப்ளோயமுக்கும் நடுவில் கேம்பியம் இல்லைனா அது வந்து மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்டைன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு, ஒரு வித்திலை தாவர தண்டில் நம்ம இந்த வகையான வாஸ்குலர் கட்டையை பார்க்க முடியும். அடுத்ததா இருபக்க ஒருங்கமைந்தவை. இருபக்க ஒருங்கமைந்தவைனா ஒருங்கமைந்தவைனா ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுன்னு வரிசையாக ஒழுங்கு முறையில் இருந்ததுன்னா ஒருங்கமைந்தவைன்னு அர்த்தம். அப்போ இருபக்க ஒருங்கமைந்தவைனா ரெண்டு பக்கமும் அதேமாதிரி ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது இருபக்க ஒருங்கமைந்தவை. அதாவது இதில் எப்படி இருக்கும்னா, சைலத்திற்கு வெளிப்புறமும் உள்புறமும் ஃப்ளோயம் இருக்கும் சரியா. சைலமுக்கு மேல் பகுதியிலையும் நம்மளால் ஃப்ளோயம் பார்க்க முடியும், கீழ்ப்பகுதியிலையும் நம்மளால் ஃப்ளோயம் பார்க்க முடியும், நடுவில் கேம்பியம் இருக்கும். இந்த மாதிரியான வகை வந்து இருபக்க ஒருங்கமைந்தவையில் வரும். எடுத்துக்காட்டு எதிரில் பார்க்கலாம்னா புகர் பிட்டா மாதிரி தாவரங்களில் இதை நம்மளால் பார்க்க முடியும். வாஸ்குலர் கற்றையில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது எதுனா சூழ்ந்தமைந்த வாஸ்குலர் கற்றை. சூழ்ந்தமைந்தன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சைலமை சூழ்ந்து ஃப்ளோயம் இருக்கும் இல்லைன்னா ஃப்ளோயமை சூழ்ந்து சைலம் இருக்கும். முதல் இது என்னது, சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. அப்படின்னா என்னது, சைலம் ஃப்ளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும். ஃப்ளோயத்துக்கு சைலம் வந்து வெளிப்பகுதியில் இருக்கும், ஃப்ளோயம் வந்து மையப்பகுதியில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. அது அடுத்தது வந்து ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை. இதில் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளோயம் சைலத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும். அதாவது சைலம் வந்து மையப்பகுதியில் இருக்கும், சைலத்தை ஃபுல்லாக சூழ்ந்து ஃப்ளோயம் காணப்படும். இதை எதில் பார்க்கலான்னா பாலிபோடியம் தாவரங்களில் இதை நம்மளால் பார்க்க முடியும்.